செம்மொழி அந்தஸ்து பெற்ற நம் தமிழ் மொழி தமிழ்நாட்டுல ஆட்சி மொழியா அறிவிக்கப்பட்டது ஜனவரி 23 தான். இது நாம எல்லாருமே நிச்சயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அரசியல் நிகழ்வு. இந்தியாவின் தனிச்சிறப்பு மிக்க மாநிலங்கள்ல ஒண்ணு தமிழ்நாடு. ஒரு மொழியின் பெயரால் அமைந்த ஒரே மாநிலமும் தமிழ்நாடு தான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல மெட்ராஸ் மாகாணமா விளங்கிய இந்த நிலப்பகுதியில தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகள் பேசப்பட்டன. ஆட்சி மொழின்னு சொல்லப்படுற நிர்வாகத்துக்கான மொழியா ஆங்கிலம் இருந்துச்சு. அதாவது நிர்வாகத்துடைய எல்லா மாவட்டங்கள்லயும் ஆங்கிலம் மட்டும்தான் நடைமுறையில இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1956 மாநிலங்கள் மொழி வாரியா பிரிக்கப்பட்ட பிறகு நவம்பர் 1, 1956 மெட்ராஸ் ஸ்டேட்ன்ற பெயர்ல தனி மாநிலமா உருவாச்சு. இந்த மெட்ராஸ் ஸ்டேட்ங்கிற பெயரை மாத்தணும்னு சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. விருதுநகர்ல தியாகி சங்கரலிங்கனார் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணணும்ங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினாரு. அதனால தமிழகத்துல பெரிய பதற்றம் ஏற்பட்டுச்சு. மாப்போசி அண்ணா காமராஜர்னு தமிழக தலைவர்கள் எல்லாம் போய் சங்கரலிங்கனாரை சந்திச்சு உண்ணாவிரதத்தை கைவிட கோரிக்கை விடுத்த போது கூட அவர் உறுதியா மறுத்துட்டாரு. 76 உண்ணாவிரதம் இருந்த சங்கரலிங்கனார் 1956 அக்டோபர் 13 உயிரிழந்தாரு. ஆனாலும் அப்போதிருந்த காங்கிரஸ் அரசு பெயர் மாற்றம் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பேரறிஞர் அண்ணா இது பற்றி மாநிலங்களவையில குரல் எழுப்பினாரு. அதற்கும் எந்தவித பயனும் கிடைக்கல. ஆனா தமிழகம் எங்கும் மிகப்பெரிய போராட்ட அலை எழுந்தது. தமிழ்நாடு பெயர் மாற்றம் போலவே தமிழ் அறிஞர்கள் பலருக்குமான கோரிக்கையா இருந்தது தமிழ் ஆட்சி மொழி சட்டம். இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் ஆங்கில மொழியையே எல்லா மாவட்டத்திலையும் பயன்படுத்தினாங்க. 1835 மெக்காலே ஆங்கில வழி கல்வி தொடர்பான அறிக்கையை வெளியிட்டாரு. அதன் பிறகு ஆங்கிலமே அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியா மாறுச்சு. 1844 ஹார்டிங் பிரபு ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மட்டும் அரசு பணியில் முன்னுரிமை பெற முடியும்னு அறிவிச்சாரு. ஆங்கிலம் படிச்சாதான் அரசு வேலைங்கிற நிலை ஏற்பட்டதால மரபு வழி தமிழ் கல்விக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. அதே நேரத்துல ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் அதிகமாச்சு. இது தமிழ்நாட்டுல பெருசா எதிரொலிச்சுச்சு. ஆங்கிலேயர்களுடைய தலைமையகமா இருந்த மெட்ராஸ் மாகாணத்திலையும் ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ மொழியா மாறுச்சு. ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே மொழிக்கான போராட்ட குரல்கள் ஒலிக்க தொடங்குச்சு. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, பாரதியார், மறைமலையடிகள், திரு வி கல்யாண சுந்தரனார், பாரதிதாசன், தேவநேய பாவனர்னு பலரும் இது குறித்து பேசினாங்க, போராடினாங்க. டிசம்பர் 27, 1956 தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டு இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. அப்போ தமிழக முதல்வரா இருந்தவர் கர்ம வீரர் காமராசர். 1957 ஜனவரி 19 இந்த சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தாரு. இதை தொடர்ந்து ஜனவரி 23, 1957 தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி இந்த சட்டம் அரசிதழ வெளியிடப்பட்டுச்சு. அதன் மூலமா தமிழர்களின் 120 ஆண்டுகால கனவு நிறைவேற்றப்பட்டுச்சு. தமிழ் ஆட்சி மொழி விவகாரத்துல திருச்சிக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. மொழிவாரி மாநிலங்கள்னு பிரிக்கப்பட்டு சென்னை மாகாணம்னு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தமிழகத்துல தமிழ் ஆட்சி மொழியாச்சு. ஆனா 1951 திருச்சி மாநகராட்சியில தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்பட்டது. தமிழ் ஆட்சி மொழின்னு சட்டமாக்கப்பட்ட பிறகு அலுவலகங்கள்ல விதிகள், விதி தொகுப்புகள், நடைமுறை நூல்கள், படிவங்கள்னு ஆங்கிலத்தில இருந்த எல்லாத்தையும் தமிழுக்கு மாற்றும் பணிகள் தொடங்கின. ஆனா ஆங்கிலம் ரொம்ப காலமா ஆட்சி மொழியா நிலவி வந்த சூழல்ல திடீர்னு தமிழுக்கு மாறுவதுல நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. அதனால தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை செயல்படுத்த ஆட்சி மொழி திட்ட நிறைவேற்ற குழுவை 1957 தமிழ்நாடு அரசு அமைச்சது. தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை செயல்படுத்துறதுல உள்ள சிக்கல்களை நீக்க வழி செய்யவும் ஆட்சி மொழி அகராதிய வலுப்படுத்தவும் சட்ட விதி தொகுப்புகளை மொழிபெயர்க்கவும் அந்த பணியை மேற்பார்வையிடவும் தனி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தின் எல்லா மாவட்டங்கள்லயும் இயங்கும் மொழியாக தமிழ் மொழி நடைமுறைக்கு வர தொடங்குச்சு. 1958 ஜனவரி 14 பொங்கல் திருநாள் அன்னைக்கு நிர்வாக பிரிவுக்குள்ள தமிழ் கடித போக்குவரத்து மேற்கொள்ளப்படணும்னு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதன்படி வேளாண் துறை தொடங்கி வருவாய்த்துறை வரை 19 துறைகள்ல தட்டச்சு பொறிகள் இல்லாத அரசு அலுவலகங்களில் கையினால் கடிதங்கள் எழுதி அனுப்பும் இத்திட்டத்தை செயல்படுத்த ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. 1961-63 இந்த திட்டம் மாவட்ட அளவிலான அரசு அலுவலகங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அரசு பணியாளர்கள் அனைவரும் அனைத்திலும் தமிழிலேயே ஒப்பிடணும்னு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பல்வேறு துறைகள்ல வழக்கிலுள்ள பொதுவான சொற்களுக்குரிய தமிழாக்கங்களை தொகுத்து ஆட்சி சொல் அகராதியின் முதல் பதிப்பை 1957 ஆட்சி மொழி குழு வெளியிட்டது. அரசு அலுவலகங்கள்ல பயன்படுத்துற ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை இந்த அகராதியில தெரிஞ்சுக்கலாம். அரசு பணியாளர்கள் தமிழில் வரைவு
நினைவுகள் குறிப்புகளை எழுத இந்த அகராதியை தான் பயன்படுத்துறாங்க. சுமார் 9000 ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இந்த அகராதியில இடம்பெற்றிருக்கு. ஆட்சி சொல் அகராதி உருவாக்கத்திற்கு முன்பும் பின்பும் பாரதிதாசன், மறைமலை அடிகள், தமிழ்தென்றல் திருவிக்கா, மொழி ஞாயிறு தேவநேய பாவனர், பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார், ஆட்சி மொழி காவலர் கி ராமலிங்கனார், கோ முத்துப்பிள்ளை போன்ற தமிழறிஞர்கள் பல சொற்களை பங்களித்துள்ளனர். ஆட்சி மொழி குழு என்ற அமைப்பு மாற்றப்பட்டு 1971 தமிழ் வளர்ச்சித்துறை தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு தவிர்த்து இந்தியாவில புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திலும் உலக அளவுல இலங்கை, சிங்கப்பூர் ஆகிய நாடுகள்லயும் தமிழ் அரசாங்க அலுவல் மொழியா இருக்கு. மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம், தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், பிஜி உள்ளிட்ட நாடுகளிலும் தமிழ் மொழி பரவலா பேசப்படுது. இந்திய மொழிகள்ல செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழிதான். June 6, 2004 அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களால இந்த சிறப்பு வழங்கப்பட்டுச்சு. 1968 சட்டமன்றத்துல ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்படுவது குறித்து அப்போதைய முதலமைச்சர் அண்ணா பேசும்போது, இன்னும் 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல அனைத்து நிலைகளிலும் தமிழ் ஆட்சி மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் ஆக்கப்படும்னு உறுதியளிச்சாரு. அதன்படி 1973 ஆட்சி மொழி சட்டம் முழுமையாகவும் அனைத்து நிலைகளிலும் கல்வி நிலையங்களிலும் பயிற்று மொழியாகவும் தமிழ் வந்திருக்கணும். ஆனால் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பயிற்று மொழி திட்டத்திற்கென கட்டாய ஆணைகள் பல பிறப்பிக்கப்பட்டாலும் தமிழ் ஆட்சி மொழி செயலாக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி எல்லையை எட்டவே இல்லைங்கிறது தான் உண்மை நிலை. இந்த திட்டத்தின் முன்னேற்றம் அரசு ஆணைகள், அறிவுரைகளுடன் மட்டுமே முழுமையாக நிறைவேற்றிவிட முடியாது. பொறுப்பில் உள்ள அரசு அலுவலர்களோட ஈடுபாடு, ஆர்வம், செயல்திறன் எல்லாமும் சேர்ந்துதான் இதை நிறைவேற்ற முடியும். இன்றைய தேவையும் அதுவே.